ஹலேவன், இன்னைக்கு நம்ம மூஷா என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அசுரன் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர மாசான அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ என்ன அப்டேட்னு சாங்கை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்னப்பா சொல்கிற சாங்கை பற்றியா சட்டுன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ சட்டுன்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் பட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு கிளிக் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் என்ன சினிமாஸில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம வெற்றிமாறன் டேரக்ஷன் நம்ம தனுஷ் பார்த்தீங்கன்னா 4வது மணி நினைச்சிருக்கனால பாருங்கள், இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே சொன்னால் என்னப்பா படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த படம் இல்லை, ஸோ அசுரன். ஸோ அசுரன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு பேராக பார்த்தா மஞ்சு அரை பண்ணுறாங்க, பசுபதி பண்ணுறாங்க, பாலசக்தியான ஒரு மிகப்பெரிய ஒரு கேஷ்மூர் ஆட் ஆகிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆடுகளம் கம்பு வேறு என்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸுக்கு சொல்லிக்க வேணும், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆடுகளம் படம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நேஷனல் அவார்டு வின் பண்ணிருக்கு. ஸோ அசுரன் படம் பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வின் பண்ணுமான்னு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக வின் பண்ணிருக்கிற மாதிரி பயங்கரமாக ட்வீட்லாம் போட்டுருக்காங்க. ஸோ படமும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தா ஆஃபீஸாக அறிவிச்சாங்க. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா படத்தை ஆஃபீஸில் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2017 வட சென்னை படமும் பார்த்தீங்கன்னா இதே ஃபெஸ்டிவல், அதாவது பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை விஜயதசமி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போன வருஷம் வட சென்னை படம் இருந்தது. ஸோ இதே ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அசுரன் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ சொல்லிக்க வேணும், ஒரு சென்டிமெண்டோட ஒரு படம் வருது. ஏற்கனவே வட சென்னை பார்த்தீங்கன்னா மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தினே சொல்லலாம். அதே ஒரு கேங்ஸ்டர் மூவி நடத்திட்டு வட சென்னை படத்தை எடுக்காமல் இருக்கவே முடியாது, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் மூவி. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அசுரன் படம் வருது, நாவல மையமா சேனல பார்த்தோம்னா இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. அப்ப அதெல்லாம் தெரிஞ்சிருந்தானப்பா, இப்ப என்னப்பா அப்டேட்ன்ற மாதிரி தான் கேக்குறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா படத்துக்கான பிஜிஎம் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்காமா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தன்னோட ட்விட்டர் பேஜ்ல வழக்கமா நமக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிற நம்ம ஜிவி பிரகாஷ் தான் இதை பத்தி ஆபீஸ்ல போட்டிருக்காரு. சாங்கான பிஜிஎம் ஒர்க்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்காமா. கூடி விரைவில் பாத்தீங்கன்னா படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் மேக்ஸிமம் ஆகஸ்ட் மாசத்துக்குள்ளே நாங்க அறிவிச்சிருவோம் ரிலீஸ் டேட்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபேன்ஸுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர விஷயம் கூட சொன்னா. ஸோ ஆகஸ்ட் மாசத்துல ட்ரீசர் எதிர்பார்த்தோம். ஸோ அதையும் தாண்டி வேறு ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிரைவர் ரிலீஸ் ஆகுதா. ஸோ ஒரே மாதத்தில் 2 டேட்ன்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து பார்த்தா ஒரு பயங்கர கிரேஸ் உருவாக்கிச்சு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பொல்லாத பூமி சாங்காக இருக்குமா இல்லை கத்திரிப்பீடு சாங்காக இருக்குமா? ஸோ உங்களுக்கு எந்த சாங் ஃபர்ஸ்ட்டாக வந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சேனா நியூஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேவியான டேரக்ஷன் நம்ம சூர்யா பார்த்தீங்கன்னா 3வது மணி அணிஞ்சிருக்கா இல்லையா. ஸோ காப்பான் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் தொடங்குறதே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து வேறு பயங்கர எதிர்பார்ப்பு வச்சு, ஏன்னு கேட்டிங்கன்னா அயன் மாற்றான். ஸோ இந்த ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தின தாக்கு அப்படின்னு சொன்னால், ஸோ காப்பான் ட்ரீசரே பார்த்தீங்கன்னா அயன் படத்தில் இருக்க மாதிரி ஊருப்பட்டு கெட்ட பிள்ளாரு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்கு போதும் ஃபேன்ஸ் மதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கிரேஸ் இருக்குது. படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் நடந்து மையம் வச்சுருக்காங்கன்ற மாதிரி நிறைய ட்வீட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ படத்தோட ட்ரைலர் விட்டாத பற்றி கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ படத்துக்கான ட்ரைலர் பற்றியான ஒரு அப்டேட் தான் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க்கில் பேசிட்டு இருக்காராமா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற கிரேஸை கலைப்பிடிச்சுன்னு கூட சொல்லலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஹாரியா மோகன்லால் சாயிஷா சமுத்திரகனின் ஒரு மிகப்பெரிய ஒரு கேஷ்மூர் இருக்காங்க. நம்ம சூர்யா கமாண்டாக நடிக்கிறாரு. படம் வேறு செப்டம்பர் 2ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் மதியில் பார்த்தீங்கன்னா இந்த படம் எந்த மாதிரியான ஜானர் இருக்குன்னு படத்தோட ட்ரைலரை பார்த்தா கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்லையா படத்தை 2ஆம் தேதி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ண முடியுற மாதிரி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஈகில் ஐ பண்ணுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜிகே படம் வேறு சரியாக போகலன்ற மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் வந்தது. பட் படம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு. அதையும் தாண்டி சில விஷயத்த கட் பண்ணிட்டாங்க. அது வேணால் ஒரு சின்ன குறைய சொல்லலாம். ஸோ படம் மொத்தத்தில் முதல்ல வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சில விமர்சனம் தாக்கப்பட்டுச்சு என்ஜிகேக்கு. ஸோ காப்பான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான எந்த ஒரு விமர்சனம் வராமல் படம் பார்த்தீங்கன்னா கேவியான ஸ்டைலில் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த படத்தை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ சூர்யா ஃபேன்ஸ் நீங்கள் வந்து அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்க, நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்றைக்கி இந்த ரெண்டு குட்டி சோன் சினிமாஸ் முடிக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு குட்டி சோன் சந்திக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு பிடிச்ச எந்த மாதிரியான எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு போகிற வீடியோ உங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய விஷயத்தில் கிளிக் பண்ணுங்க.